நிறைந்த உள்ளம் பரிவுக்கு அழைத்து செல்லும். பரிவு நிறைந்த உள்ளம் நன்மை செய்யும், பகிர்ந்து வாழும். அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய உன்னத உகந்த பலியாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியருடைய அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்ன வீடியோ பார்க்க நேர்ந்தது. ஒரு வசதி வாய்ப்பு படைத்த ஒரு மனிதர் ஒரு உணவகத்திலிருந்து விலையுயர்ந்த உணவுகளை வீட்டிற்கு வாங்கி செல்கிறார். ஒரு பாக்கெட்டில் வாங்கி செல்லக்கூடியவராக இருக்கின்றார். அருகில் ஒரு நாயானது அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் செல்ல செல்ல நாயும் பின்னாடியே செல்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு அந்த நாயானது அந்த பையை விரைவாக பறித்து கொண்டு வேகமாக ஓடுகிறது. இந்த மனிதர், ஐயோ என்னுடைய விலையுயர்ந்த உணவு போகிறது என்று சொல்லி நாயை பின்தொடரக்கூடியவராக இருக்கிறார். மற்றொரு ஒரு இடம் வந்தவுடனே அந்த நாய் நிற்கிறது. அதற்கு எதிரே பார்த்தோம் என்றால் ஒரு வயதான மனிதர் உணவுக்காக ஏங்கிய நிலையில் இருக்கிறார். அந்த நாயானது அந்த உணவை அந்த வயது முதிர்ந்த மனிதரிடம் கொடுக்கிறது. இதை அந்த வசதி வாய்ப்பு நிறைந்த மனிதர் பார்க்கிறார், ஐயோ இப்படிப்பட்ட மனிதர்கள் உணவு இல்லாமல் இருக்க நான் விலையுயர்ந்த உணவுகளை உண்கிறேனே என்று சொல்லி தன்னையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வீடியோ அமைந்திருந்தது. அன்புக்குரியவளே, அந்தோணியுடைய திருப்பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்தோணியார் தாழ்ச்சியின் மறு உருவமாக இருக்கின்றார். அந்த தாழ்ச்சியே அவரை பரிவு என்ற நிலைக்கு அழைத்து சென்றது. அந்த பரிவு தான் அவர் கோடி அற்புதங்களை செய்வதற்கு தூண்டியது என நாம் பார்க்கிறோம். இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியின் மறு உருவமாக இருக்கின்றார். எந்த அளவிற்கு என்றால் நமக்காக அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று பிலிப்பியருக்கு எழுத திருமுகத்தில் அதிகாரம் இரண்டில் நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட தாழ்ச்சி நிறைந்த இறைவன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மக்களை பார்க்கின்றார். மக்கள் ஆயனில்லாத நிலையில் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை வழிகாட்டுவதற்கான ஒரு சரியான வழிகாட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். வழிகாட்டி எங்கு சரியான வழிகாட்டிலையோ நிச்சயமாக அங்கு தவறான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக பரிவுள்ளத்தோடு அந்த மக்கள் அறியாமையிலிருந்து வெளிவருவதற்காக, பாவத்திலிருந்து வெளிவருவதற்காக மக்களுக்கு தேவையான போதனைகளை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பரிவோடு இருக்கிறார்களா? இன்றைக்கு நம்முடைய நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், சாதாரண சாமானுடைய அந்த நிலை அவர்களால் உணரப்படுகிறதா என்றால் நிச்சயமாக அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பரிவோடு இருந்த காரணத்தினால் மக்களின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 10:38 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு பல்வேறு பேய்கள் பிடித்த மனிதர்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் கூட நம் அழகாக வாசிக்க கேட்டோம், கடவுளுக்கு உகந்த பலி எது, கடவுளுடைய விருப்பம் எது. நிச்சயமாக இன்னைக்கு பல்வேறு பிள்ளைகள் வந்து நடைபயணமாக வந்திருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் கடவுள் அதைவிட மேலான ஒன்றை விரும்பக்கூடியவராக இருக்கிறார்.
என் புனிதர் அந்தோனியாரை தேடி நீ நடந்து வந்திருக்கிறாய். இந்த அந்தோனியாரை போல உன்னுடைய வாழ்க்கையில நீ நன்மை செய். இந்த அந்தோனியாரை போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடத்தில் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள். அது எனக்கு பிரியமானதாக இருக்கும். நீ உன்னுடைய உடலை வரித்து கொண்டு இங்கு நடந்து வந்திருக்கிறாய். அதற்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கடவுள் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப கடவுள் விரும்புவது நன்மை செய்ய வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும். அப்போ யாக்கோபு திருகும் ஆசிரியர் தெளிவாங்க சொல்லுகிற 3:17 ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று தெளிவாங்க சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒரு அழகான ஓமை சொல்லுவார். ஏழை லாசர் பணக்காரனுடைய ஓமையில அழகாக சொல்லப்படுகிறது. பணக்காரன் ஏன் நரகத்திற்கு தள்ளப்பட்டான்? அவன் செய்த ஒரே ஒரு காரியம், அவனுக்கு நன்மை செய்ய தெரியும். அவனுக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, உணவுகள் இருக்கிறது. நன்மை செய்ய தெரிந்தும் அந்த ஏழை லாசரை கண்டுகொள்ளாத காரணத்தினால் அவர் நரகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு நானும் நீங்களும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசத்திற்கு அடுத்த பகுதியில் ஒரு அழகான நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை வச்சு 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்றார். சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். அப்போ சீடர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்துல 5 அப்பங்களும் 2 மீன்கள் தானே இருக்கிறது, இதை வச்சு எப்படி கொடுக்கிறது? இருக்கிறதை நீங்கள் பகிருங்கள், அது பழுகி பெருகும். பல நேரங்களில் யாராவது உதவி கேட்டால் இல்லை இல்லை என்று நாம் சொல்லி பழகிவிட்டோம். உன்னிடத்தில் இருப்பதை நீ பகிர்ந்து பார். ஆண்டவரே கடவுள் அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை பழுகி செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். சாரிபாத் என்ற பெண்ணை எடுத்துக்கொள். தன்னிடத்தில் இருந்ததை, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்ததை இறைவாக்கினரோடு பகிர்ந்து கொள்கின்றார். பஞ்சகாலம் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக கடவுளுடைய பார்வையில் எது சிறந்தது? நன்மை செய்வதும் பகிர்வதும் தான். இந்த நன்மை செய்யக்கூடிய பண்பு, பகிரக்கூடிய பண்பு எப்போது வரும்? உடைய உள்ளத்தின் ஆழத்தில் பரிவு இருந்தால் வரும். இந்த பரிவு எப்போது வரும்? இயேசுவை போல நானும் நீங்களும் அந்தோனியாரை போல தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக பரிவு வரும். அந்தோனியருடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. அவர் படிக்கின்ற காலகட்டத்தில் அவர்களுடைய சகோதரர்களுக்கு யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வாராம். அவர்கள் சுகம் பெற வரைக்கும் கூடவே இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாராம். எந்த அளவுக்கு என்றால் அவர் அருமையான நிகழ்வு புதுமை சொல்லப்படுகிறது. அவருடைய சகோதரர்கள் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார். இது இவர் தனது தலையில் மாட்டியிருந்த தொப்பியை அவருடைய தலையில் மாட்டுகிறார். மாட்டியுடனே அவருக்கு சுகம் கிடைத்தது. ஏன்னா தாழ்ச்சி நிறைந்த உள்ளம், பரிவு நிறைந்த உள்ளம், நம்முடைய அந்த உள்ளம் மட்டுமல்ல நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அற்புதத்தை செய்ய வல்லதாக இருக்கும். எனவே அந்தோனியாரிடம் வந்திருக்கின்ற நாம் அந்தோனியரிடம் காணப்பட்ட அந்த நன்மை செய்யக்கூடிய பண்பையும் பகிரக்கூடிய பண்பையும் நமதாக்கி கொண்டு வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.